நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. நாலு பல், இரண்டாம் ஈத்து, பெருங்கூட்டு, 30 நாளில் கண்ணு எனக்கூடிய பெருங்கூட்டு மயிலை மாடு இருக்குதுங்க. பல் போடாத ஷோ குவாலிட்டி செவலக்கிடாரி இருக்குதுங்க. பல் போடாத மயிலை கிடாரி தரமான கிடாரி இருக்குதுங்க. இரண்டாம் ஈத்து செனை உறுதி செய்யப்படாத நல்ல தரமான ஒரு பால் மயிலை மாடு இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்க. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை இன்னைக்கு போட்ட பதிவிலிருந்து எது வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணித்தரப்படும். ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வீட்டில் பராமரித்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் மாடுகளை கன்றுகளை நம்ம அனுப்பி வைப்போம்ங்க. வீடியோ பதிவில் முதல்ல நம்ம பார்க்கறது நாலு பல், இரண்டாம் ஈத்து, பெருங்கூட்டு, மயிலை மாடுங்க. லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. இன்னும் 30 நாளில் கன்று ஈனிருங்க. மடி விட்டுருச்சுங்க. அதிகபட்சம் 30 நாளில் கன்று ஈனிருங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு நீல உயரத்தில் நல்ல பெருவெட்டான மாடுங்க. பல்லு பாக்கிய மாடு வேணும், இரண்டாம் ஈத்தில் வேணும், கால் அணைக்காமல் வேணும், லட்சுமி சுழியோடு வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நல்ல நீல உயரத்தில் பெரும் மாடுங்க. கும்பமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கித்தலை அல்லது முன்கொம்பு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீள உயரத்தில் இருக்குதுங்க. இன்னும் 6 பல் 8 பல் ஆகிற வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் மாடு இப்போவே பெருவெட்டாக இருக்குது, இன்னும் பெருவெட்டு மாடாக வருங்க. இந்த ஈத்து கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலையில் 2 சாயங்காலம் 1.5 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு 1 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. நல்ல மாடு வந்து பார்த்தீங்கன்னா பின்மடி சுருக்கம் நல்ல சுருக்கம், நீள உயரத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. கால் அணைக்காமலும் பால் கறக்கலாம். லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. பல்லு பாக்கியா கால் அணைக்காமல் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும், லட்சுமி சுழியோடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாம். விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி, சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. நேரில் வந்து பார்த்து எந்த மாடு பிடிக்குதோ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டும் போகலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க. தேவைப்படும் நண்பர்கள் எப்போ வேணாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு அழைக்கலாம். எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அதுக்கான விளக்கங்கள் வேணாலும் கண்டிப்பாக கொடுப்போம்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 22 மாதங்களான சுழி சுத்தமான ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய பல் போடாத பெருங்கூட்டு செவலை கிடாரிங்க. இன்னும் காலைக்கு இணை சேர்க்கப்படவில்லைங்க. நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் காலைக்கு சேர்த்தலாம். ஏன்னா இன்னும் பல் போடலை. 2 பல் ஆகி 4 பல் 6 பல் 8 பல் சேரும்போது நல்ல விளையாட கொம்பில் ஷோ குவாலிட்டியில் ஒரு மாடாக வந்து சேருங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 மாதத்துலேருந்து ஒரு 28 மாதத்துக்குள்ளே காலைக்கு போட்டிங்க அப்படின்னா மாடு வந்து உயரத்தில் எந்திரிச்சிக்குங்க. இல்லைன்னா மாடு வந்து அந்த உயரம் வராமல் அமுக்கலாக போயிடுங்க. ஏன்னா 18 மாதம் 20 மாதத்துலேயே மாடுகள் சினைப்படுறதுக்கு வந்தாலும் கூட ஒரு சினைப்பருவமோ 2 சினைப்பருவமோ தள்ளி மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடாரிகளுக்கு குடல் புழு நீக்கம் பண்ணிட்டு 1/2 கிலோ கருப்போ வெள்ளையோ ஏதாவது ஒரு சுண்டலை ஊற வச்சு ஒரு 25 நாள் அடுத்த நாள் காலையில் வந்து முளைக்கட்டி கொடுக்கலாம், இல்லை வந்து ஆட்டி ஊற்றலாம். இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்குங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தமாக இருக்குது. லக்ஷ்மி சுழியோ இதுக்கும் லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. பல் போடாமல் இருக்குது. நல்ல முகலட்சணத்தில் பெருவெட்டு கிடாரியாக இருக்குதுங்க. வண்டியில் வந்து இறக்கணுன்னே நம்ம எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுங்க. அதனால் வந்து சில கொஞ்ச நேரம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி நாகரிகத்தில் குணத்தில் கொம்பு தலையில் பல் போடாமல் தெளிவான கிடாரி. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. ஏன் இந்த மாதிரியான விலை நிர்ணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிடாரிகளும் இந்த மாதிரியான தரத்தில் வர்றது இல்லைங்க. ஒரு மாடு நம்ம சேவலையில் வச்சுருந்தாலும் நாளைக்கு மாடாகும் போது நல்ல ஷோ குவாலிட்டியில் வருங்க. தலையீத்து கண்ணு போடுற பக்குவத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 55 லிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தடுத்த ஈத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ணபுரம் தேர் திருவிழா, அந்தியூர் தேர் திருவிழாவில் ஒரு ஈத்து மாடாக நம்ம கொண்டு வந்து கட்டியிருந்தால் இதுக்கான விலை வந்து நம்ம ஒரு 1 லட்ச ரூபா சொன்னால் கூட அதை நின்று பார்க்குற அளவுக்கு தான் கிடாரி வருமா ஒழிஞ்சு அந்தளவுக்கு தரத்தில் இருக்குதுங்க. அதனால தான் இந்த மாதிரியான நல்ல நாகரிகமான கன்றுகளுக்கு இந்த மாதிரியான விலை நிர்ணயம் செய்யப்படுதுங்க. விற்பனை விலை 35,000 ரூபாய். இன்னும் பல் போடலை, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, காலைக்கும் இணை சேர்க்கப்படவில்லை, லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. எல்லா லட்சணத்தோடு இருக்குதுங்க. வால் வந்து சின்ன வால், நிலம் தொடுற அளவுக்கு வால் இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப தாடை பெரிய தாடை இல்லாமல்
கொம்பு ரெண்டு பயிர் கொம்பு முன்னது பின்னது இல்லாமல் நெத்தி குழி இல்லாமல் நெத்தி குழி நெத்தியோட எல்லா பொறுப்புகளோடவும் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுவும் நல்ல பெருங்கூட்டு சுழி சுத்தமான லக்ஷ்மி தாமணி சுழியோடு இதுவும் இருக்கக்கூடிய ஒரு மயிலை கிடாரிங்க. நல்ல காலூக்கம் நல்ல தெளிவான கிடாரி. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பால் பல்ல ஒரு பல் மட்டும் விழுந்திருக்குதுங்க, இன்னும் காலைக்கு இணை சேர்க்கப்படவில்லை. இனி வரக்கூடிய சூழலில் நம்ம காலைக்கு இணை சேர்த்து நம்ம வந்து எப்போ வேணாலும் சேர்க்கலாமுங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இணை சேர்க்கலாம். குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சாச்சுங்க. இதுவும் மாடாகும் போது நல்ல ரெட்டநாடி மாடாகவும் பெருங்கூட்டு மாடாகவும் பால் வர்க்க மாடாகவும் வந்து சேருங்க. தொப்புள் இறக்கம் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்ல சுரவிங்க. கண்டிப்பாக தலையீட்டிலேயே நம்ம வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு கறக்கிற அளவுக்கு வருங்க. ஏன்னா இதனுடைய தாய் நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விற்பனை விலையும் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. ஒரு பல் போட்டிருக்குதுங்க, இன்னும் காலைக்கு இணை சேர்க்கப்படவில்லை. நல்ல நீள உயரத்தில் தரமான ஒரு கிடாரி, தொப்புள் இறக்கத்தோடு இருக்குது. நல்ல கறவைத்திறனும் இதனுடைய தாய் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. இதற்கும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாமணி சுழி இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு லக்ஷ்மி தாமணி சுழியோட ஒரு பெருங்கூட்டு மயில கிடாரி நல்ல தரமான கிடாரி வேணுன்னா இந்த கிடாரி தேர்வு செய்யலாம். நாளைக்கு வந்து ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் சேர்ந்து பல் சேர்ற மாடாகும் போது நல்ல பெருவெட்டு மாடாக தெளிவான மாடாக வந்து சேருங்க. ஒரு கிடாரி வாங்கி வளர்த்தினாலும் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து திருப்பி விற்கும்போது சினையும் பேரில் விற்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பணம் கிடைக்குங்க. இது வந்து தலையீட்டில் நிறை சினையில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 அதிகபட்சம் ஒரு 55,000 வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் இந்த கிடாரிக்கு இருக்குதுங்க. ஏன்னா இன்னும் வந்து ஒரு 10 மாதம் கழித்து கண்ணு போடும்போது இன்னும் நீள உயரத்தில் வந்துடும். ஏன்னா ஒரு பல்ல கிட விழுந்து முளைச்சிருக்குது, இன்னொரு பல் விழுந்து முடிக்கும்போது ஒரு ஈத்துக்கு வந்துடும்ங்க. அப்போ ரெண்டு பல் தலையீட்டு பெருங்கூட்டு மாடாக இருக்கும்போது நல்ல விலைக்கு நம்ம விற்பனை செய்ய முடியுங்க. வாங்கிட்டு போகிறவங்க வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா மாடு ஏதாவது சினைக்கு வந்திருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து காலைக்கு இணை சேர்க்கலாமுங்க. நல்ல தரமான காளையை பார்த்து இணை சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியம்ங்க. அதே மாதிரி அந்த காளை பால் வர்க்கமான மாட்டிற்கு பிறந்ததாங்கிறத நம்ம விசாரிச்சுக்கணுங்க. அப்படி காளைக்கு இணை சேர்க்க முடியாதவங்க கட்டாயமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவர்கிட்ட முன்கூட்டி தகவல் சொல்லி வச்சிருந்து காங்கயம் சினை ஊசிகளை பயன்படுத்தலாமுங்க. அந்த சினை ஊசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம்னா அதனுடைய பெயர் காங்கயம்னு இருக்கும். என்ன தேதியில் அந்த செமன் எடுக்கப்பட்டது, எந்த பண்ணையில் எடுக்கப்பட்டது, எந்த காலையிலேருந்து எடுக்கப்பட்டதுங்கிற நம்பர் முதல் கொண்டு அதெல்லாம் அச்சிடப்பட்டிருக்கோங்க. அதை வச்சு நம்ம கூகுளில் டைப் பண்ணோம்னா நமக்கு அந்த காளையினுடைய புகைப்படம் நம்ம ஆன்லைனில் பார்க்க முடியுங்க. அந்த ஸ்ட்ராவை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாமுங்க, என்ன தேதியில் சினை ஊசி போடுறோங்கிறத பொறுத்து. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தரமான ஒரு பால் மயிலை மாடுங்க. சுழி சுத்தமான மாடு, மயில காலைக்கு இன சேர்த்திருக்கிறாங்க, இன்னும் வந்து சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. நல்ல தரமான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது, எந்த விதமான கழிப்பு சுழி இல்லாமல் பால் மயிலை நிறத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. வீட்டிற்கு ஒரு மாடு வேணும், நல்ல பால் மயில மாடு வேணும், ஈத்து போட்ட மாடு வேணும்னா கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமலும் பால் கறக்கலாமுங்க. ஒரு ஈத்து ஈனி இருக்குங்க, இரண்டாம் ஈத்தில் இருக்குது, காலைக்கு என சேர்த்திருக்கிறாங்க, இன்னும் சினை உறுதி செய்யப்படாமல் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு நல்ல ஒரு ஈத்து ஈன மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி, ஜாயிண்ட் வாடகை உண்டு. நேரில் வரணும்னு விருப்பப்படுறவங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. நேரில் வந்து உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள், அதுக்கான விளக்கங்கள் வேணும், கொட்டகை அமைத்தல் தொடர்பான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அடர் தீவனம் எந்த வேலை கொடுக்குறோம், என்ன முறையில் கொடுக்குறோம், பால் அதாவது கன்று ஈனிய மாடுகளுக்கு கொடுக்குற அடர்த்தியான எந்த அளவுக்கு, கண்ணுக்குட்டிக்கு எந்த அளவுக்கு கொடுக்கலாம், குடல் புழு நீக்க மாத்திரை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பார்க்கணும், இந்த மாதிரி என்னென்ன அடிப்படையான சந்தேகங்கள் இருக்குதோ நேரில் வந்தீங்கன்னா அதுக்கான விளக்கங்களை தெளிவுபடுத்திட்டு போகலாமுங்க. வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன மாடு என்ன இருக்குங்கிற தகவல் தெரிஞ்சுக்கலாமுங்க. தினமும் மதியம் 12 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த அன்னைக்கு இருக்கிற பதிவும் அடுத்த நாள் போடுற பதிவுகளையும் நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியுங்க. வீடியோவில் பார்க்குறது இல்லாமல் வீட்லேயும் பார்க்க முடியுங்க. அதனால் நேரில் வாங்க, மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க, ஏற்றி அனுப்புகிறோம். இறக்கிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதி தொகையும் வண்டியில் கொடுத்து விடுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. தினமும் மத்தியானம் 12 மணியிலிருந்து 2:30 வரைக்கும் விற்பனை பதிவுகளை நம்ம நாள் தவறாமல் கண்டினியூஸாக போடுறோங்க. அதில் விற்பனை பதிவுகள் தினமும் ஒரு குறைஞ்சபட்சம் 3-10 விற்பனை பதிவுகள் வரைக்கும் போடுறோம். அதனால் சுழற்சி முறையில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 15-ல் இருந்து 30 கால்நடைகள் விற்பனைக்காக இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் வாங்கிறதுக்கு நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்ங்க.